வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். நடப்பாண்டில் 12 முதல் 14 வரையிலான ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் நாளை நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உயர்கல்வி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். மெட்ரோவில் கடந்த 2023 மட்டும் 9 கோடியே 11 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணத்தை தமிழக அரசு குறைத்துள்ளது. திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் துடிப்பு மிகுந்த தொழிற்சூழலை வெளிக்காட்ட ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகை தருவதை முன்னிட்டு திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தயாராகும் ஆண்டாக 2024 அமையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 97.38% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தமிழகத்தில் 2 கோடி குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி காலை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பாதுகாப்பிற்காக வாங்கப்பட்ட 6 புதிய கருப்பு நிற கார்கள் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இன்று திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் டிசம்பர் மாதத்தில் 1,64,882 கோடி ரூபாய் GST வரி வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தெய்வத்திற்கு நெய் காணிக்கையை செலுத்திய பக்தர்களுக்கு இன்று முதல் தீபமை பிரசாதம் வழங்கப்பட உள்ளது. கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஏற்கனவே புக் செய்தவர்களின் கட்டண வித்தியாச தொகையை நடத்துனர் வழங்குவார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்ய விண்கலம் ஜனவரி 6ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் L1 புள்ளியை அடையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகை தருவதையொட்டி ஏர்போர்ட் மற்றும் பல்கலைக்கழகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 47,360 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.